ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? அவ்வளவுதான். நாம எல்லாத்தையுமே திணிப்புன்னு சொல்றோம். வேண்டாம்னு ஒதுக்க சொன்னவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி பேசிட்டு டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்காங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் வராங்க. ஒரு மொழி எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போட்டுமே. ஒவ்வொரு வளர்ச்சியும் நாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எல்லா வளர்ச்சியும் பயன்படுத்துறோம். இதுக்கு முன்னாடி கேமராவே கிடையாது, இப்ப எல்லாரும் கேமரா யூஸ் பண்றோம். செல்போன் கிடையாது, செல்போன் யூஸ் பண்றோம். அந்த கதிர்வீச்சு வரும்போது அதை பத்தி கவலைப்படுறதில்லை. நமக்கு உபயோகமாக இருக்கும் பொழுது அதனுடைய சில சாதக பாதகங்களை நாம புறந்தள்ளிடுறோம். ஆனால் இந்தியை வேண்டான்னு ஒதுக்கினோம், கடைசியில் யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். வேண்டான்னு ஒதுக்க சொன்னவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி பேசிட்டு டெல்லியில போய் உட்காந்துருக்காங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு தான் பள்ளிக்கூடம் வராங்க. ஒரு மொழி எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போட்டுமே, என்ன தப்பு இருக்கு? நானும் பாதிக்கப்பட்டவன். நான் ஹிந்தி புக்கை நெருப்பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து பெருமையாக சொன்னேன், எங்கள் அப்பா விட்டார், அது சான்ஸ்கிரிட் புக்கு, உனக்கு ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்குமே வித்தியாசம் தெரியலடா, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டார். நான் இன்றைக்கி வருத்தப்படுறேன். ஒரு மொழி, அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கு? அவ்வளோதான். நாம் எல்லாத்தையுமே திணிப்புன்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 40-50 ஆண்டுகளாக பல விஷயங்கள் மக்களிடம் திணிக்கப்பட்டு விட்டது. திணிக்கப்பட்டதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே கொஞ்சம் அப்பாவி மக்கள் அப்படியே நம்பிடுவாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதனால் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதை விட உணர்ச்சி வசப்படுறது மூலம் சிந்திக்கிறதுனாலேயே இந்த இழப்பு, இது வந்து தமிழ்நாட்டுக்குத்தான் இழப்பு. நவோதயா பள்ளிக்கூடம் 40 ரூபா தான் ஃபீஸு, ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வர விடலை? ஏன்னா எத்தனையோ அரசியல்வாதிகள் அவங்க தனியார் பள்ளிக்கூடம் நடத்தினாங்க. இன்றைக்கி எல்கேஜி சீட்டுக்கு 1.5 லட்சம் ரூபா கொடுக்குறோம். நீங்கள் 40 ரூபாயில் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கலாம். சிறந்த கல்வினா ஏன் அந்த கல்வி அரசு கொண்டு வரல? எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது என்பதை விட தேர்தலில் ஜெயிச்சா நாம் வளரணும், நம்ம குடும்பம் வளரணும்னு நினைக்கிறாங்க. எப்போதுமே முதல்ல இந்திய குடிமகனாக இருக்கணும், நமக்கு தேசப்பற்று வேண்டாமா? அந்த தேசப்பற்றையும் கூட கொச்சைப்படுத்தும் பொழுது நாம தான் ஏமாளிகளாகிறோம் கடைசியில். அதை காலம் உணர்த்தும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் தி வீடியோ.